ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்க ரெண்டு மனைவிமார்கள் இருப்பாங்க. அந்த நேரம் அப்துல்லா இப்னு உம்மே மக்தூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடர் வருவாரு. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு மனைவியை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் போய் திரையிட்டுக்கோங்க, ஹிஜாப் இட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் குருடர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மனைவிமார்கள். சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லம் நீங்க குருடிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நாங்க புர்காவோட ஹிஜாபோட இருந்தாலும் இந்த மாதிரி இப்படி இந்த அமர்வு கூடுமா அப்படின்றது விளக்கம் கொடுங்க. இன்னொன்னு வந்து நம்ம தினமும் ப்ரோக்ராம் நடக்குது பாத்தீங்களா, இஸ்லாமிய நம்ம ப்ரோக்ராம் தான் நடக்குது டிவில. அதுல வந்து ஒரு விளம்பரம் வரும், உலகம் எல்லாம் வாழும் தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. இது வந்து தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்காக சொல்லி தனிப்பட்ட முறையில நீங்க வந்து அது சொல்ற மாதிரி இருக்கு, தனிச்சு சொல்ற மாதிரி இருக்கு. இது வந்து உருது பேசுற எத்தனையோ பேர் இந்த ப்ரோக்ராம் பாக்குறோம். இப்படி சொல்றது கூடுமா? அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னு கேட்டா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இருக்கும்போது ஒரு கண்ணு தெரியாதவர் வர்றாரு. வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இஹ்தஜிபா, நீங்க வந்து மறைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு தான் கண்ணே தெரியாத அப்படின்னு மனைவிமார்கள் கேட்கும்போது, உங்களுக்கு கண்ணு தெரியும்ல, நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சபையில ஆண்களும் பெண்களும் வந்து நம்ம உட்கார்றோமே, இது எப்படி சரியாகும் என்று கேட்கிறாங்க. முதல்ல வந்து இந்த ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முறையாக அவங்க வந்து ஆடை அணிந்திருப்பார்களே, ஆனால் ஆண்களும் பெண்களும் கலந்துராத வகையில் ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, தடை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய காலத்தில் பெருநாள் வரும்போது பெருநாள் அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, வீர விளையாட்டு நடத்துவாங்க பள்ளிவாசல்ல. பள்ளிவாசல்னா பெரிய பில்டிங் நினைச்சிட கூடாது, பள்ளிவாசல்னா ஒரு தட்டு பந்தல் போட்டிருக்கும், பெரிய கிரவுண்ட் இருக்கும், பெரிய இடம், அதான் அந்த காலத்துல பள்ளிவாசல். அதுல வந்து என்ன செய்வாங்கன்னா, அபிசீனிய வீரர்கள் எல்லாம் ஈட்டி எறிந்து வில்வித்தை விளையாட்டுகள் எல்லாம் என்ன செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஈட்டி யார் தூரமா எறிவா, யார் குறிபார்த்து ஈட்டி எறிகிறது, யார் குறிபார்த்து வில்லுனால வந்து அதை அம்பு விடுறது என்கிற விளையாட்டுகளை என்ன செய்வாங்க, அதுல செய்வாங்க. ஒரு பெருநாள் தினத்தில் அந்த மாதிரி விளையாட்டு இருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி வந்து என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் வந்து நின்று ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து போதுமா போதுமான்னு கேட்கிற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஆயிஷா நாயகி வந்து ஆண்கள் அந்த வீர விளையாட்டு விளையாடுவதை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்க, பார்த்துருக்கிறாங்க. இது புகாரியில் நீங்கள் வந்து ஒரு 20-25 இடங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருநாள் தொழுகைங்கிற தலைப்புல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். இன்னும் பல தலைப்புகள்லையும் இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அப்ப விளையாட்டு விளையாடும் பொழுது ஆண்கள் வந்து சாதாரணமா அணியிற ஆடையை விட கொஞ்சம் குறைவா தான் அணிவாங்க. சாதாரணமா அணியும் போது உள்ள ஆடையை விட கொஞ்சம் விளையாட்டு நேரத்தில் என்ன செய்வாங்க, கொஞ்சம் குறைந்த ஒரு ஆடை தான் வந்து மேலாடையெல்லாம் ஒரு உள்ளாடையோட போட்டு நின்று விளையாடுவாங்க. அப்படியான ஒரு விளையாட்டு விளையாடுற இடத்துல கூட மனைவிமார்களை வந்து பார்ப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு பெருநாள் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. இப்ப மைக் இருக்கிறது, எவ்வளவு தூரத்துக்கு வேண்டாலும் இந்த உரையை கொண்டு போயிட முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மைக்கு கிடையாது. அப்ப ஒரு பெருநாள்ல மக்கள் அதிகமாயிட்டாங்க. அந்த பெருநாள் தொழுகையில எப்படி நிக்க எப்படி நிற்போம், தொழுகையா இருந்தா முன் வரிசைகள்ல ஆண்கள் இருப்பாங்க, பின் வரிசைகள்ல பெண்கள் இருப்பாங்க. அப்ப உரை நிகழ்த்தும் பொழுது ஆண்களுடைய அளவுக்கு தான் கேட்கும், கூட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு வைங்க ஆண்களுடைய அளவு வரைக்கும் தான் அது எட்டுது. பெண்கள் பின்னாடி இருக்கிற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுனது அவங்களுக்கு எட்டல, ரொம்ப அதிகம் சத்தம் போட்டாலும் எட்டல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருநாள்ல உரை நிகழ்த்தும் போது கவனிக்கிறாங்க, நம்ம பேசுறது வந்து ஆண்கள் அளவுக்கு தான் விளங்குது, பெண்கள் அளவுக்கு விளங்கல. அது அவங்க பண்ணக்கூடிய அந்த இறைச்சல்கள், அவங்க இருக்கக்கூடிய கவனம் இல்லாம இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கேட்டு இருந்தா எப்படி இருப்பாங்க, கேட்கவேனா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்பதை வச்சு நம்ம விளங்கி கொள்ள முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, நம்ம சொல்றது விளங்கின மாதிரி தெரியல, ஆம்பளை எல்லாம் ஈடுபாடா கேட்கிறாங்க, பொம்பளைகளுக்கு விளங்கல போல இருக்குது அப்படின்னு நினைத்து என்ன செய்யறாங்கன்னா, உரை நிகழ்த்தினவுன இறங்கி நேர பெண்கள் இருக்கிற பகுதி வரைக்கும் போறாங்க.
பிலாலை கூட்டிக்கிட்டு போய் என்ன பண்றாங்க, பெண்களுக்கு முன்னாடி நின்று ஒரு உரை நிகழ்த்துறாங்க. ஆண்களுக்கு முன்னாடி உரை நிகழ்த்தினாங்களா இல்லையா, அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான உரையா இருந்தாலும் பெண்களுக்கு கேட்கலங்கிறதுனால பெண்கள் பகுதி வரைக்கும் போய் நின்று அவங்க முன்னிலையில் என்ன செய்யறாங்க, உரை நிகழ்த்துகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி பிலாலுக்கு முன்னாடி அந்த பெண்கள் காட்சி தர்றாங்க, அவங்க முன்னாடி உரை நிகழ்த்துறாங்க. நிகழ்த்திட்டு தர்மம் செய்யும்படி அவங்க சொன்ன உடனே கழுத்துல உள்ளது கையில உள்ளதுன்னா அந்த பெண்கள் கலட்டி போட்டார்கள் அப்படிங்கிற ஹதீஸை நீங்கள் புகாரில் இதே பெருநாள் தொழுகைங்கிற பாடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அப்ப வந்து பெண்களுக்கு முன்னாடி ரசூல்லா போய் நின்றாங்கள, கூட பிலாலு நின்றார, நீங்க எல்லாம் போய் ஓடி ஒழிஞ்சுக்கிறீங்கன்ற ரசூல்லா சொன்னாங்க. அவங்கள தேடியில போயிருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிற பகுதிக்கு போய் அவங்க வந்து பயன் பண்றாங்க, உரை நிகழ்த்துகிறார்கள். அப்ப மார்க்கத்தில் வந்து ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் பார்ப்பது வந்து எதுதான் கூடாது, வேற கெட்ட எண்ணத்தில் பார்க்கிறதும் வேற மாதிரியான ஒரு நோக்கத்தில் பார்க்கிறதும் தான் கூடாது. தவிர ஒரு செய்தியை சொல்லும் பொழுது ஒரு ஆள் ஒரு ஆள் சொன்னார்னா ஆளோட சேர்த்தனை பார்க்க முடியும், ஒரு சமையல் எப்படி செய்வதுன்னு ஒருத்தர் கற்றுத்தர்றாருன்னு சொன்னா நம்ம கவனமெல்லாம் அதுல தான் இருக்கு. அவரையும் பார்ப்போம், அவர் பார்த்து கொண்டாலும் கூட இவ்வளவு உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் இவ்வளவு தக்காளி எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்க சொல்லும்போது நம்ம அதுதானே கவனிக்கிறோம். அதுக்காக வேண்டிய ஒரு ஆம்பளை நம்ம சமையல் பாடம் நடத்தினா பொம்பளை பார்க்கலாம், பொம்பளை சமையல் பாடம் நடத்தினா ஆம்பளை பார்த்து கத்துக்கலாம். அதுல கவனம்லாம் எங்க இருக்கு, அந்த அந்த கற்றுத்தரக்கூடிய விஷயத்துல தான் இருக்குமே தவிர வேற விதமா இருக்காது. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிருக்கணும் சமையல்னு பேரை வச்சுக்கிட்டு, சமையலை விட வேற மாதிரியான ஒரு காட்சியை அவங்க திணிக்க பார்த்தாங்கன்னு சொன்னா அப்ப அந்த மாதிரி காட்சியை வந்து நீங்க ஆண்கள் பார்க்காதீங்க என்னமோ சொல்லலாம். அது காட்சி அவங்களுடைய ட்ரெஸ்ஸுகள் கரெக்டா இருக்குமையானால் இதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல தடையே இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து எல்லா தொழுகைகளுக்கும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தாலே என்ன அர்த்தம், இந்த திரைகள் கூட போடப்படுறது கிடையாது. அப்ப வந்தாங்கன்னா ஒருத்தர் கூட பார்க்கத்தானே செய்வாங்க. அதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கும், ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிருக்கணும், முகம் கையை தவிர மற்ற விஷயங்களை மறைத்திருப்பார்களே ஆனால் அது வந்து பார்க்கற வந்து கடத்தக்கூடியதாக ஆவாது. இன்னும் சொல்ல போனா போர்க்களங்களுக்கு கூட்டு போனாங்களே, போர்க்களங்களுக்கு பெண்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். பெண்கள் என்ன செய்வாங்க, காயமடைந்தவர்களை இழுத்து கொண்டு வந்து சிகிச்சை அளிப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, அவங்களுடைய அம்புகளை எல்லாம் பொறிக்க கொண்டாந்து கொடுப்பாங்க. போர்க்களத்தில் இருந்து ஆயுதம் தாங்கி போர் செய்யலையே தவிர போர்ல ஈடுபடுறவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் அந்த பெண்கள் வந்து களத்தில் இறங்கி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதையும் நம்ம என்ன செய்யறோம், புகாரி உட்பட பல நூல்களில் பார்க்கிறோம், நிறைய ஹதீஸ்களில் பெண்கள் பள்ளிக்கு வந்ததெல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய உரை நிகழ்த்தும் போது பெண்கள் எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்ததையும் நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து இது வந்து அவங்க குருடர் தானே, நான் உங்களுக்கு கண்ணு தெரியுமே என்கிற அறிவிப்பு வந்து ஏற்கனவே அறிவிப்பு இல்லை. 20 ஏற்கனவே ஏகத்துவம் இதல்ல, இது வந்து காரண காரியத்தோட இது சரியான செய்தி இல்லை என்பதை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். அதனால வந்து ஆண் பெண்ணை பார்க்கறது பெண் ஆணை பார்க்கறதுங்கிறது பொதுவாக தடுக்கப்பட்டதில்லை. அவங்களுடைய உடைகள் கரெக்டாக இருந்தால் பார்க்கலாம், கெட்ட எண்ணம் இல்லாமல் பார்க்கலாம், ஒரு செய்தி ஒரு மார்க்கத்துக்காக வேண்டிய அது மாதிரி பார்க்கலாம். ஒரு வியாபாரம் ஒரு கடையில் ஜாமான் வாங்க போறீங்க, விற்கிறவர் வாங்குறவர் ஆம்பளை மூளை மாறி இருப்பாங்க, ஒரு பொம்பளை வியாபாரியா இருக்குது ஒரு ஆம்பளை போய் ஜாமான் வாங்க போறான், அப்ப அவனுடைய கவனம் என்னவா இருக்கணும், பொருள் வாங்க போறோம், ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா என்னன்னு வாங்கிட்டு வர்றோம், ஆம்பளை வியாபாரி இருக்கான் பொம்பளை போய் ஜாமான் வாங்க போறாங்க, அவங்க கவனம்லாம் என்னவா இருக்கு, வாங்கக்கூடிய பொருள்கள் மீது அவருடைய தரம் என்ன வேலை அதுலதான் இருக்குமே தவிர ஒரு ஆம்பளை இருப்பான், ஆம்பளைங்கிற பார்வையில பார்க்க மாட்டாங்க, பொம்பளைங்கிற பார்வையில பார்க்க மாட்டாங்க, என்ன மாதிரி பார்ப்பாங்க, வந்த வேலை என்னவோ அதை பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படைக்கு எல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்ல தடை கிடையாது. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஒரு ஜமாத்துடைய நிகழ்ச்சி சம்பந்தமா ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க, ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி தான், அதனால இந்த கேள்வியை எடுத்துக்கிற வேணாம். இமயம் டிவியில ஒளிபரப்பும் போது உலக தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம்னு ஒரு வார்த்தை வருதான். அதிகம் தமிழ் மட்டும் நீங்க சொல்றீங்க, எல்லா மக்களும் அந்த மொழி அடிப்படையில் ஏன் பிரிச்சு பாக்குறீங்கன்னு கேட்கிறாங்க. அது வந்து பிரிச்சு பாக்குறது இல்ல, இது நடத்துறது தமிழ்ல, தமிழ்ல நடத்துற நிகழ்ச்சி இங்கிலீஷ்காரனுக்கு விளங்குமா, நடத்துறது தமிழா இருந்தா யாருக்கு தான் விளங்கு, தமிழ் பேசுறவனுக்கு தான் விளங்கு, தமிழ் தெரிஞ்சவனுக்கு தான் விளங்கு, தமிழ் தெரியாதவனுக்கு விளங்குமா. நம்ம அந்த கேள்வி நிகழ்ச்சி நடத்துறேன், இந்த நிகழ்ச்சியை போட்டா யாருக்கு விளங்கு, தமிழ் பேசுறவனுக்கு தான் விளங்கு, வேற மொழிக்காரனா இருந்தா கூட அவன் தமிழ் பேசினா தான் அவனுக்கு விளங்கும்.
இல்லைன்னு செய்யாது, நான் சொல்றதை விளங்காது. அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய பிரச்சாரம் வந்து தமிழ் மொழியில் இருக்கிறது, நமக்கு தமிழ் தான் தெரியும், நம்ம தமிழில் தான் இந்த செய்தியை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அப்ப தமிழ் கூறும் முஸ்லீம்களுக்காக சொல்ல முடியும். அதனால பிரிச்சு பார்க்கணும்னு அர்த்தம் கிடையாது. இது உருது மக்களுக்கு நடத்துகிறோம்னா கேள்வி கேட்டுவான், உருது மக்களுக்கா, உருது மக்களுக்கு கேட்டா தமிழ் நடத்துறிய உருது நடத்துக்கிறான்னு கேட்டுவானா இல்லையா? அப்ப ஆங்கிலத்துக்காரன் என்ன செய்வான், ஆங்கிலமே எனக்கு தெரியாது, தமிழே தெரியாது, நீ ஏன் தமிழ் நடத்துற, எனக்கு ஆங்கிலத்தை நடத்துன்னு கேட்டுருவான். நம்ம எது உண்மையா அதை சொல்றோம் வழங்குதா, பிரிச்சு பாக்குறக்கா சொல்லல. நம்ம நடத்துற இமயம் டிவி தொலைக்காட்சியில் நடத்துற அந்த அரை மணி நேர நிகழ்ச்சி தமிழ் தெரிஞ்சவனுக்கு மட்டும் பயன்படுமா, தமிழ் தெரியாதவங்க பயன்படுமா? தமிழ் தெரியாதவனுக்கு ஒரு யூஸும் இல்லை, அவனுக்கு சும்மா படம் தான் பார்க்கலாம், வேற மாதிரியான காட்சிகளா இருந்தா மொழி தேவைப்படாது. இதுல முக்கிய முக்கிய மேட்ரு என்னது, செய்தி தானே மேட்ரு, செய்தி விளங்காத. அப்ப வந்து இது வந்து ஒரு ஊமப்படம் மாதிரி ஒரு சமையல் இந்த மாதிரி நடத்தணும்னு வைக்க, அப்ப எல்லா பாஷைக்காரனும் பார்க்கலாம், பாஷை தெரியாட்டா கூட காட்சியை வச்சு விளங்கிக்கலாம். இதுல காட்சிக்கு என்ன இருக்கு, நம்ம தௌகஜ மாதிரி நிகழ்ச்சியில எல்லாமே மெசேஜ், மெசேஜ் பூரா ஒரு மொழியில சொல்றோம். அப்ப எந்த மொழியில சொல்றோம் அதுதானே குறிப்பிட முடியும். அதனால தமிழ் ஊர் மக்களுக்காக, தமிழ் நெஞ்சங்களுக்காக போடுறாங்களே தவிர தமிழ் சிறந்தது என்ற நோக்கத்திலேயோ, உருது இங்கிலீஷ்லாம் மட்டும் என்கிற நோக்கத்தில் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறது கிடையாது.